வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நான் தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிக்கான காரணங்கள் என்னென்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் அதற்கான மருத்துவ முறைகள் என்ன என்ன, அதற்கான நம்முடைய வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஏன் நம்ம அடிக்கடி இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி இந்தியாவில் தான் அதிகப்படியான சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கையினுடைய மக்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகிட்டே இருக்குது. அதே போல் இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அதே போல் எங்களுடைய ரிசர்ச் படி பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக பார்த்ததுக்கும் இந்த 10 வருடத்தில் நம்ம பேஷண்ட்டை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதிகப்படியான சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2% மக்கள் வந்து இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 2025 இந்த எண்ணிக்கை இன்னும் டபுளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன காரணம், நம் நாட்டு மக்கள் செய்கிற அந்த அறியாமையின் காரணமும் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம நாட்டில் அதிகப்படியான உணவு சர்க்கரை நோயுடைய உணவே பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான் மிக அதிகமாக காணப்படுது. அதனால தான் கூடுமான வரைக்கும் உணவில் உள்ள மாவுச்சத்தை நீங்கள் குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல் வரக்கூடிய மக்கள் கை ரிப்போர்ட் கொண்டு வருவாங்க. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த டயபெட்டிக்கோடு சேர்த்து நம்ம பார்க்குறோம் இல்லையா பேஷண்ட்டை, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்பாக ஃபாஸ்டிங் சுகர் எவ்வளோன்னு பாருங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்தோ 2 மணி நேரம் கழித்தோ அவருடைய சக்கரை அளவு என்னென்னு பார்க்குறோம். சில பேருக்கு ரேண்டமாக சுகர் லெவலில் என்னென்னு பார்க்குறோம் இல்லையா. அதோடு சேர்த்து 3 மாதத்திற்கான ஒரு ஆவரேஜ் என்னென்னு பார்க்குறோம் இல்லையா. அது பேர் HbA1c. இந்த HbA1c வந்து சில பேருக்கு, அதாவது அதிகப்படியான டயபெட்டிக்ல பாதிக்கப்படுறவங்களுக்கு 8-9 என்று காணப்படும். அதே நேரத்தில் கண்ட்ரோலாக இருக்கிறவங்களுக்கு இது 6 வரைக்கும் நம்ம நார்மல், நம்முடைய இந்தியாவில் அது நார்மல் இந்த என்ற ஒரு விதத்தில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக இந்த ஆவரேஜ் சுகர்னால் முதல் என்னென்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க. என்ன 3 மாதமாக நீங்கள் சாப்பிட்டு கொண்டுட்டு இருக்க அந்த உணவுடைய அளவு, கார்போஹைட்ரேட் அளவு, நீங்கள் எடுத்திருக்கிற சர்க்கரையினுடைய அளவு, 3வது உடம்புல சுரந்துட்டு இருக்க இந்த இன்சுலினுடைய அளவு என்னன்னு மிக அழகாக இதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்கும்போது அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இன்டியூஸ்டும் வராமல் இருப்பதற்காகவும் இந்த ஆவரேஜான பிளட் சுகர் லெவல் 7க்கு மேலே இருக்கும். எவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டாலும் எங்களுக்கு அது குறையிலம்மாங்க, எவ்வளோ உடற்பயிற்சி செஞ்சாலும் எங்களுக்கு அது குறையலை அப்படிம்பாங்க. உங்களுக்கான சிறந்த மருத்துவம் தான் இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இதில் ஒரு உணவாக நீங்கள் இதை சாப்பிட்டு வரலாம். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க யாராவதுக்கும் உங்களோட HbA1c 7க்கு மேலே இருக்குது, எங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. ஃப்ரெஷ் ஆவாரம்பூ பயன்படுத்த போகிறோம், ஃப்ரெஷ் நெல்லிக்காய் பயன்படுத்த போகிறோம், மாதுளை ஓடு மட்டும் காஞ்ச மாதிரி ஓடு பயன்படுத்த போகிறோம். இது 3 கலந்த ஒரு தீநீர் ஆவரேஜ் பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடியது. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. மிக எளிதாக நீங்களே உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கொள்ளலாம். மாதுளை ஓடு தேநீர் செய்ய தேவையான பொருட்கள்: காய்ந்த மாதுளை ஓடுகள், நெல்லிக்காய், ஆவாரம் பூவிதழ். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அற்றது அறிந்து போற்றியுனின். ஸோ மருந்தே தேவையில்லை, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலே நமக்கு தேவையான மருத்துவத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு செதுக்கப்பட்டதான் நம்முடைய பாரம்பரியமான மருத்துவ முறை. இப்போ நம்ம வந்து இந்த ஆவரேஜ் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்போது அதை குறைப்பதற்கான மருத்துவ முறை என்னன்னு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இது 1-2 நாள் சாப்பிடக்கூடிய மருந்து உணவோ அல்ல, தினமும் உங்களுடைய உணவில் இதை ரொட்டீனாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுது தான் அந்த ஹெச்பியினுடைய இந்த ஹீமோக்ளோபின் அக்குமுலேஷனுடைய அளவு வந்து சீராக இருக்கும். ஏன்னா இதனுடைய அளவு 3 நம்முடைய வாழ்க்கை முறையை பொறுத்து, அதாவது உணவு முறையை பொறுத்து தான் அமையும். பார்த்தோம் இல்லையா, நீங்கள் எடுத்துக்கொண்ட உங்களுடைய உணவினுடைய தரம், அதாவது கார்போஹைட்ரேட்டினுடைய அளவு, 2வது சர்க்கரையினுடைய அளவு, உடல் உழைப்பு அதையும் சேர்த்துக்கொள்ளலாம், 3வது உங்களுடைய உடம்பில் சுரக்கப்பட்ட இன்சுலினுடைய அளவு, உணவுக்கேற்ற இன்சுலினா இன்சுலினுக்கேற்ற உணவா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இதை வச்சு நம்முடைய ஆவரேஜ் சுகர் லெவலில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை சீர்படுத்தக்கூடிய உணவு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக விட்டமின் சி, விட்டமின் கே அண்ட் ஃபைபர், இது 3 உள்ள உணவுகளையும் கொடுத்து பார்க்கணும். அதே நேரத்தில் இது 3 துவர்ப்பு சுவை உள்ள உணவாகவும் இருக்க வேண்டும். ஸோ எங்களுடைய ஆராய்ச்சி முடி முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதில் மாதுளையினுடைய தோல் நம்ம எடுத்துக்கிறோம். மாதுளையினுடைய உலர்ந்த தோல், எப்படி நீங்கள் மாதுளம் பழத்தில் இதை காய வச்சு தோல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது வந்து இயற்கையாகவே எல்லா நாட்டு மருந்துகளையும் கிடைச்சிட்ருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதுளத்தோலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக மாதுளத்தோலாகட்டும், ஆவாரம் பூ இதழாகட்டும், ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூ இதழாகட்டும், ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்கையாகட்டும், இது 3 துவர்ப்பு சுவை இயற்கையாகவே அமைந்த ஒன்று. ஸோ அது நமக்கு தேவையான சுவைகள், அறுசுவைகள் இருக்குல்ல, மிக முக்கியமான சுவை
துவர்ப்பு சுவை. எவருடைய உணவில் வந்து துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஆரோக்கியமாக தான் நம்ம இருப்போம். ஸோ அதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இனிப்பு, புளிப்பு, உப்பு இது மூன்றும் பித்தத்தை அதிகரிக்கக்கூடியது. ஸோ இது மூன்றையும் குறைத்து விட்டு நம்முடைய உணவில் துவர்ப்பு கசப்பு உள்ள உணவுகளை நம்ம டெய்லி எடுக்கணும் அவசியம் இல்லை. கசப்பு உணவெல்லாம் அப்பப்போவாது கசப்பு நம்ம மறக்கக்கூடாது. துவர்ப்பும் அதே போல தான். தினம் உணவில் டயபெட்டிக் பேஷண்ட் ஆகட்டும், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் ஆகட்டும், நீங்கள் உடல் பருமன் அதிகரித்தாலும் சரி தான், இந்த துவர்ப்பு சுவையும் உங்களுடைய உணவில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நிச்சயமாகவே அதுவே சிறந்த மருந்தாக காணப்படும். இப்போ இந்த மாதுளை ஊடல அதிகப்படியான விட்டமின் கே இருக்குது, அதே போல் கால்சியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இதில் 16% அளவில் ஃபைபர் காணப்படுது. நார்ச்சத்து உணவு, நார்ச்சத்துடைய நார்ச்சத்து அதிகமாக காணப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஜீரணமாகிறதுல வந்து அது மிக லாங் லாஸ்டிங் டைஜஸ்டிவ் பொருளாக மாறிவிடும். ஸோ மிக குறைந்த அளவு இன்சுலின் நம்ம கொடுத்தாலே போதும் ஜீரணமாகிறதுக்கு. ஸோ வளர்ச்சிதை மாற்றத்துக்கு மிக தேவையான ஒரு ஃபைபர் இதில் காணப்படுது. இரண்டாவது ஆவாரம் பூவிதழ், ஃப்ரெஷ் பூவிதழாக எடுத்துக்கோங்க. அதிகமாக ஃப்ரெஷ் இதழ் கிடைக்கும் போது நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு கிடைக்காத போது நீங்கள் அதை காஞ்சதை பயன்படுத்திட்டு வரலாம். இதில் ஆவாரம் பூவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆவாரம் பூவில் மிக அதிக அளவு நம்ம சொன்ன துவர்ப்பு சுவையும் காணப்படுது, அதே போல் இதுலேயும் அதிக அளவு ஃபைபர் காணப்படுது. தங்கச்சத்துள்ள மூலிகை நம்ம பார்த்துருக்கலையே, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. ஸோ அந்த அளவுக்கு இயற்கையாகவே நமக்கு ஒரு உணவாகி மருந்து இது கொடுத்துட்ருக்கு. மூன்றாவது விட்டமின் சி உள்ள ஆன்டாக்சிடென்ட் அதிகம் உள்ள நெல்லிக்காய் நம்ம எடுத்தோம். நெல்லிக்காய் ஆரோக்கியகணி அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். விட்டமின் சி ஒரு அதிக அளவு, பிளென்டி அமௌண்ட் ஆஃப் விட்டமின் சி அதிகமாக காணப்படுது. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்முடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காய், ஒரு கனி என்று சொல்லலாம். அதே போல் பெரிஃப்ரல் வேஸ்குலாரிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஸோ டயபெட்டிக்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் தடுக்கக்கூடிய சக்தியும் இந்த நெல்லிக்காய் காணப்படுது. ஸோ நெல்லிக்காயை மறந்துடாதீங்க. இன்சுலினை எத்தனை யூனிட் போடுறாங்கிறதெல்லாம் அழகாக சொல்லுவாங்க, ஆனால் நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் அது சாப்பிட்றது இல்லைம்பாங்க. நெல்லிக்காய் நம்ம நாட்டோட ஆரோக்கியமான கனி. ஸோ டயபெட்டிக்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சர்க்கரைனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க. நீங்கள் இன்சுலின் போடுறதுக்கு முன்னால் சாப்பிடுங்க, இல்லை இன்சுலின் போடுறதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க, பட் நெல்லிக்காயை மறக்காதீங்க. ஸோ நெல்லிக்காய், ஆவாரம்பு, மாதுளை ஓடு இது மூன்று தான் நம்ம எடுத்துருக்குறோம். அளவு நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது இதை நீங்கள் ரெண்டையும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது காஞ்சதாக எடுத்துக்கோங்க. மூன்றுமே கலந்து நான் இதை மாதிரி பவுடர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், பார்த்துக்கோங்க. மாதுளை ஓடு தேநீர் ரெடியாக காணப்படுது. என்ன அளவுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்களேன். உங்களுடைய ஹெச்பிஏஒன்ஸினுடைய அளவு 7க்கு மேலே, 7 to 8, 8க்கு மேலே 9-10 இருக்கும்போது நீங்கள் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை கஷாயமாக்கி சாப்பிடலாம். உங்களுடைய ஹெச்பிஏஒன்ஸின் அளவு 6 to 7 இருந்தால் 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை வேக வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு உணவாக்கி மருந்து, ஒரு மருந்தாக்கி உணவு, நிச்சயமாகவே இது உங்களுடைய ஆவரேஜ் சுகருடைய லெவலை சீர்படுத்தும். சர்க்கரையினுடைய அளவை மெயின்டைன் பண்ணோம், இன்சுலினுடைய செக்ரிஷனை சீராக செக்ரேட் பண்ண உதவி செய்யும். ஒரு மிக சிறந்த உணவை பற்றி, ஒரு பொருளை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாகவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். உடன்பிறப்பே என்ற சொல்லுக்குத்தான் எத்தனை சிறப்பு! உடன்பிறப்பே எழுதி எழுதி குவிக்கிறாயே, நோகாதா உடல், தாங்குகிறதா வயது, கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு எழுதலாமே. இப்படி என்னை சுற்றி குரல்கள், எழுதும் வரையில்தான் வலி தெரிகிறது. எழுதிடப் பேனா எடுத்தவுடன், உடன்பிறப்பே என்று எழுதத் தொடங்கியவுடன் அந்த வலியும் வேதனையும் எங்கே போயிற்றென்றே தெரியவில்லை. 6 பக்கங்கள் 7 பக்கங்கள் எழுதும்போது அசதி வந்து எட்டி பார்க்கும், அலுப்பு வந்து ஆட்டம் போடும். ஆனால் இறுதியாக உடன்பிறப்பே என்று எழுதி முடித்தவுடன் அந்த சொல்லுக்குத்தான் என்ன சிறப்பு, என்ன ஓர் உணர்ச்சி, என்ன அப்படி ஒரு மெய்சிலிர்ப்பு!